எனக்கு இந்த நேரத்தை தந்தாரு அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன் தேவனுக்கு இந்த நேரத்திலேயே யூடியூப்ல அணிஞ்சு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த நேரத்திலேயே நான் எந்த புஸ்தகத்துல இருந்தே நான் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா எபேசியர் 6:1 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள் இது நியாயம் சில்ட்ரன்ஸ் ஒபே யுவர் பேரண்ட்ஸ் இன் த லார்ட் திஸ் இஸ் ரைட் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேருந்து பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர் பண்ணிடுவோம் அன்புள்ள பிதாவே இந்த நாளை இந்த வேளையிலும் நான் ஒரு கதை சொல்ல இருக்கிறேன்ப்பா நான் எடுத்திருக்கிற அந்த கதையிலேருந்தும் நீங்கள் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்கு முதல் செய்யுங்கப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் சரி நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் இதிலேருந்து என்னென்னா ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அவனுக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கிறான் அவன் பேர் வந்து லட்டு ஏன் வந்து அவனுக்கு அப்படி பேர் வச்சாங்க அப்படின்னா அவன் வந்து பார்க்குறது கொஞ்சம் குண்டாகவும் கொஞ்சம் கொழுக்கொழுன்னு அந்த மாதிரி இருப்பான் அதனால் அவனுக்கு செல்லமாக வீட்டில் அது பேர் வச்சாங்க ஸ்கூலில் அவனுக்கு ஃப்ராங்க் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்போது லட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போகும்போது அவனை வந்து எல்லா டீச்சருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா படிப்பான் எல்லாத்துலேயும் அவன் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வாங்குவான் அதனால் அவனை எல்லா டீச்சருக்கும் பிடிக்கும் அப்போ வந்து அவங்க டீச்சர் வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து பிக்னிக் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க லட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருது ரொம்ப சந்தோஷமான அப்புறமா நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் ஏதாச்சும் நம்ம ஸ்கூலில் சொன்னாங்கன்னா நம்மளும் நம்ம அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்க அப்படி தானே இப்போது நம்ம டீச்சர் பிக்னிக் போகலான்னு சொன்னாங்கன்னா நம்ம நீங்கள் ஜாலியாக இருப்பீங்களா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா ஆமாம் இருப்போம் அதுபோல தான் லட்டுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் வீட்டுக்கு போன பிறகு அவங்க அப்பா கிட்ட வந்து இப்படி நாங்கள் பிக்னிக் போகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ்ஸு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாங்க நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நைட் வந்து எப்போவும் போல் ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறமா அவங்க வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அப்பா வந்து தனியாக ப்ரேயர் பண்ணுறாங்க தனியாக ப்ரேயர் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து தனியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லோரும் தூங்கிடுறாங்க காலையில் வந்து லட்டு கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாங்க நீ வந்து பிக்னிக் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க லட்டு வந்து ரொம்ப சோர்வாயிடுறான் ரொம்ப ஒரு துக்கமாக ஒரு சிறு துக்கம் அவன் இருதயத்தில் இருந்துச்சு அப்புறமா அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போகும்போது ரொம்ப சோகமாக போனான் அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குறாங்க ஏன் சோகமாக இருக்கிறேன்னு அதுக்கு வந்து லட்டு சொல்கிறான் எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி பிக்னிக் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு லட்டுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் காசு போட்டுக்கிறோம் நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலும் நான் வர மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா லட்டுவோட மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன் அவங்க அப்பா சொன்ன பேச்சு கீழ்படுகிறான் அதனால் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம் மனசுலேயும் இருக்குது ஆனால் வெளியில் துக்கமாகவும் அவனுக்கு இருக்குது அவனுக்கு அப்புறமா எல்லா அவனோட வீட்டு வழியாக தான் அந்த பஸ் எல்லாம் அந்த ஸ்கூல் பஸ் போகுது ஸ்கூல் பஸ் போகும்போது எல்லாருமே லட்டுக்கு வந்து பாய் காமிக்கிறாங்க லட்டு வந்து ரொம்ப சோகமாக வாசலில் இருந்துட்டு காமிச்சிட்டு உள்ளே போயிடுறான் அப்புறமா அடுத்த நாள் வந்து வழக்கம் போல் லட்டு ஸ்கூலுக்கு வரான் ஸ்கூலுக்கு வரும்போது ஸ்கூல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்போ வாட்ச்மேன் அங்கிள்கிட்ட கேட்டாங்க ஏன் வாட்ச்மேன் அங்கிள் இன்னைக்கு ஸ்கூல் க்ளோஸாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து வாட்ச்மேன் அங்கிள் சொன்னாங்க பிக்னிக் போனதில் பஸ் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறமா லட்டு வந்து மனசில் நினைக்கிறான் இதனால தான் நம்ம அப்பா வந்து போக வேண்டான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினைக்கிறான் நினச்சிட்டு வந்து வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போன பிறகு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் இது நடந்ததெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க நான் சொன்னதுக்கும் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா அவங்க அப்பாவும் லட்டுவும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க இதிலேருந்து நம்ம எந்த ஒரு சின்ன மாறல் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம பெற்றோர் பேச்சை கர்த்தருக்குள்ளே கீழ்ப்படிஞ்சால் இது மாதிரி நம்மளை வந்து நன்மையை பார்க்க வந்து செய்வார் அதுபோல் நம்மளும் நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் நான் ஒரு ஒரு சின்ன பாட்டு பாடுறேன் நம்ம பாட்டு பாடிட்டு முடிச்சிடலாம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்
பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்படியுங்கள் இது நியாயமே அன்புள்ள பிதாவே இந்த வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து நாங்கள் அந்த சின்ன மாறலை வந்து எங்களுக்கு சொல்லி தந்தீங்கப்பா அதுக்காக நன்றியப்பா இந்த மாறல்லேருந்து நாங்களும் எங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியணும் என்று நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் அதுபோல் நாங்களும் கீழ்ப்படுகிறதுக்கு உதவி செய்யுங்க நீங்கள் நிறைய நன்மையை காட்டுவீங்கன்னு நாங்கள் படிச்சிருக்கிறோம் அது மாதிரி நீங்களே காட்டி எல்லாரையும் ஆசீர்வதிங்க யூடியூப்பில் அணைந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க எல்லாருமே பெற்றோருக்கு உங்களுக்குள்ளே கீழ்ப்படுகிறதுக்கும் உதவி செய்யுங்க இயேசு நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் தேங்க்யூ